அவங்களுடைய கடிதத்தை பார்க்கலாம். ஆசிரியருடைய படங்களையும் நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஓ, இவர் நமக்கு தெரிந்த ஆசிரியர் தான். அன்புள்ள மகேந்திரன் சார் அவர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர் தின வாழ்த்து மட்டுமின்றி நீங்கள் சில மாதங்களுக்கு முன் பள்ளி ஆயினர் அதிகாரியானீர்கள், அதற்கும் எனது வாழ்த்துக்கள் சார். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி எனும் முன்னோர்களின் பொன்மொழி ஆசிரியர்களுக்கு மட்டுமே உள்ளது. ஏனெனில் ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரை உருவாக்கலாம், ஒரு பொறியியலாளர் இன்னொரு பொறியியலாளரை உருவாக்கலாம். ஆனால் ஓர் ஆசிரியரால் மட்டுமே பல மருத்துவர்களை, அறிவியல் விஞ்ஞானிகளை, பொறியியலாளர்களை, ஆசிரியர்களை, ஏன் ஆசிரியர்களை கூட உருவாக்க முடியும். அதே போலத்தான் நீங்களும் மகேன் சார், காகிதமாக இருந்த என்னை ஓவியமாக மாற்றினீர்கள். உருப்படியாக ஒரு வாக்கியம் கூட எழுத தெரியாத நான் இன்று பேச்சு போட்டியில் தேசிய நிலையை சென்றிருக்கின்றேன். நீங்கள் எனக்காக போட்ட உழைப்பே காரணம். மிக்க நன்றி சார். எனக்கு உங்களிடம் கவர்ந்த சில விஷயங்கள், சில விடயங்கள். எந்த ஒரு மாணவரிடமும் பாராபட்சமின்றி பழகும் உங்களின் அற்புத குணம், கருப்பு தாண்டா நெருப்பு என்ற உங்களின் டயலாக், புரியாத பாடத்தை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காமல் பல முறை கற்றுக் கொடுக்கும் உங்களின் தன்மை, படிக்க வேண்டிய இடத்தில் படிப்பில் முழு கவனமும் ஆட்டம் போட வேண்டிய இடத்தில் ஆட்டம் போடுவதும் எனக்கு பிடிக்கும். பின்வருமாறு, ஒரு மாணவர் உயர எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அந்த மாணவருக்காக உழைப்பு போடும் பரந்த மனம் அனைத்திற்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றிகளும் வாழ்த்துகளும். நீங்கள் மகிழ்ச்சியாக என்னை போல் பல மாணவர்களை உருவாக்கிட நீடோடி வாழ்ந்திட வேண்டும். உங்களுக்காக ஒரு கவிதை. அறிவு மிகுந்த செயல்பாட்டும் அன்பு சேர்ந்த கொண்டாட்டமும் ஒன்றிட்டு என்னை சிலையாய் செதுக்கிய அறிவை புகட்டும் ஆசிரியரே, அப்பா காட்டிடும் கண்டிப்பை குரு நீ எனக்கு அளித்திடவே, அன்னை அளிக்கும் அரவணைப்பை அன்பாய் எனக்கு ஊட்டிடவே, உணர்ந்தேன் அன்று நீ எமக்கொரு மற்றொரு தாய் தந்தை என்று. ஒன்றும் அறியாமல் களிமண்ணாய் கிடந்தவனை சிற்பமாய் உருவெடுக்க வைத்தாய். எமது திறமையின் சக்தி மேடையில் ஒளிந்திடவே உம் ஆற்றலை எமக்களித்தாய். நேரம் பாராமல் உழைத்தாய் நீ பள்ளியனும் கோவிலில்லே. இன்று நான் இங்கு அமுதாய் செழித்திருக்க காரணியாய் எம் அருகே நீ வீற்றிருக்கிறாய். எம் வையகம் போற்றும் ஆசானே, வாழிய வாழியவே, நன்றி. இப்படிக்கு உங்கள் மாணவர் என்று மார்தட்டி கூறும் கிஷோர், கிஷோர் கிஷோர்ராஜ் தர்மசீலன். அழகாக இருக்கு கிஷோர்ராஜோட எழுத்து. சரி, கிஷோர்ராஜையும் அவருடைய ஆசிரியரும் பார்த்துருவோம். ஆசிரியர் திரு மகேன் அவர்கள், கிஷோர் அவங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.